வரணும்ல சிஸ்டர், என்னோட சிஸ்டர் எங்க பாப்பா, இது அவங்க ஹஸ்பண்ட். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் தான் உங்கள் திண்டுக்கல் ராபர்ட் மீனா. இன்றைக்கி நம்ம சேனலில் நீங்கள் என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து கல்ற திருவிழா. அதனால் நம்ம கல்றைக்கு போயிட்டு இறந்தவங்களாம் சாமியாக கும்பிடுவாங்க இங்கே. அதனால் இன்றைக்கி நம்ம போய் கல்றைக்கு போயிட்டு மாலை போட்டுட்டு வரலாம். அதை பற்றின வீடியோ தான் இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறீங்க. இன்றைக்கி வந்து கெஸ்ட்டெல்லாம் இன்றைக்கி நிறைய பேர் வருவாங்க. அப்படியே அவங்கள பார்த்துட்டு நம்ம வீடியோவை கண்டினியூ பண்ணலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போதான் அழைச்சிட்டு வராங்க. வேறு அங்கே கல்றையில் வந்து என்ன கூட்டமாக இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வெளியூர்லேருந்து வந்து சாமி கும்பிடுவாங்கள்ல, அவங்களாம் சாமி கும்பிட்டு அவங்க லேட்டாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கவுங்க கல்றையில் போய் சாமி கும்பிட்டு கிளம்பிடுவாங்க. இப்போ தான் உள்ளூர்லேருந்து அவங்கவுங்க கல்றைக்கு அழைச்சிட்டு போயிட்டுருக்காங்க. அந்த வீடியோ தான் இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்கீங்க. இப்போ பாருங்க, நம்ம வீட்டாளர்கள் பாருங்க, அது வந்து ஜான்சன் தம்பி, நம்ம கெஸ்ட் அவங்க போயிட்டு நம்ம கல்றையில் சாமி கும்பிட்றதெல்லாம் பார்க்கலாம். எதிர்பார்த்திருக்கவில்லை என்றால் அவர் இறந்தவருக்காக மன்றாடியது தேவையற்றதும் மடமையும் ஆகும். ஆனால் இறை பற்றுடன் இறந்தோர் சிறந்த கைமாறு பெறுவது என்று அவர் எதிர்பார்த்திருப்பார் எனில் அது இறைப்பற்றை உணர்த்தும் தூய எண்ணமாகும். ஆகவே இறந்தவர்கள் தங்கள் பாவத்தில் நின்று விடுதலை பெறும்படி அவர் அவர்களுக்காக பாவம் போக்கும் பணி ஒப்பு கொடுத்தார். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதினொரு பாடல் திருப்பாடல் 130. பல்லவி பேருந்து ஆண்டவரிடமே உள்ளது. ஆண்டவரே, ஆழ்ந்த துயரத்தில் இருக்கும் நான் உம்மை நோக்கி மன்றாடுகிறேன். ஆண்டவரே, என் மன்றாட்டுக்கு செவி தாய்த்தருளும். என் விண்ணப்ப குரலை உன்னுடைய செவிகள் கவனத்துடன் கேட்கட்டும். பல்லவி பேருந்து ஆண்டவரிடமே உள்ளது. ஆண்டவரே, நீ எம் குற்றங்களை மனதில் கொண்டிருந்தால் யார் அஞ்சம் காத்திருக்கின்றது, அவரது சொற்களுக்காக ஆவலுடன் காத்திருக்கின்றேன். பல்லவி பேருந்து ஆண்டவரிடமே உள்ளது. விடியலுக்காய் காத்திருக்கும் காவலரை விட, ஆம், விடியலுக்காய் காத்திருக்கும் காவலரை விட என் நெஞ்சம் என் தலைவருக்காய் ஆவலுடன் காத்திருக்கின்றது. இஸ்ரவேலே, ஆண்டவரையே நம்பியிரு. பேருந்து ஆண்டவரிடமே உள்ளது. மிகுதியான மீட்பு அவரிடமே உண்டு. பல்லவி பேருந்து ஆண்டவரிடமே உள்ளது. எல்லா தீமைகளிலும் இஸ்ரவேலரை மீட்பவர் அவரே. பல்லவி பேருந்து ஆண்டவரிடமே உள்ளது. இறைவனின் புனிதரே துணி நிற்க வருவே. மறித்த சகல விசுவாசிகளுக்கும் இக்கல்லறைகள் அழைக்கப்பட்டிருக்கும் விசுவாசிகளுக்கும் நித்திய நிலைப்பாட்டை கட்டளை தரலாம். ஆமேன். உத்தரிக்கிற ஆத்மாக்கள் புகழ் மாலை ஆண்டவரேக்கமாயிரம். ஆண்டவரே இரக்கமாயிரம். எங்கள் தருளம்
நல்லா வெக்கப்படுறேன். நல்லா இருக்கா மாமா? நல்லா இருக்காங்களோ? லெமன் சோப்போட கழிச்சு அருமையா இருக்கு.